ஷூட்டில் நடந்த மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாச்சும் இருக்கா? ஷூட்டிங் ஸ்பாட் போட நாலாவது நாளே வந்து நைட்டு ஒரு எப்போவுமே நான் 2 o'clock இருக்கும் போவேன், நைட் வரைக்கும் போகலான்னு சொல்லி அன்றைக்கி 9 o'clockலாம் முடிச்சுட்டு கேமராமேன்லாம் அவங்க ரூமில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு 10-11 இருக்கும், 11 o'clock மேலே கேமராமேன் பதறி வச்சுட்டு ஓடி வரப்பில் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை ரூமில் பாத்ரூம் டோர் தானாக திறக்குது அப்படின்னு, இது லூசாணி காற்றுக்கே தடிக்குது, காட்டுக்கு நடுவில் இருக்க வீடு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், இல்லை இல்லை டோர் மட்டும் திறந்தால் பரவாயில்ல லேட்ச் திரும்பிலாம் திறக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்திட்டாப்புல. அப்புறம் நாங்கள்லாம் போயிட்டு ரூமை பார்த்துட்டு இல்லை ஏதாவது ரிப்பேராக இருக்குது ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம். பட் மறுநாள்லேருந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே பயம் இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற வீடு, ஒரு மறையூர் அந்த கிராமத்தில் மலை மேலே காட்டுக்குள்ளே இருக்கிற வீடு, அங்கே நெட்ஒர்க்கும் யாருக்கும் கிடையாது. நம்ம எதாவது காண்டாக்ட் பண்ணுவோம், ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் கிடையாது. ஸோ அடுத்த மறுநாள் வந்து யாராவது அந்த லோக்கல் ஆள் பாடி கூப்பிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா நைட்டில் திடீர்னு சவுண்ட்ஸ்லாம் கேட்கும், அந்த சவுண்ட்ஸ் கேட்கணும்னா ஏதோ அது நிறையோ ஏதோ சம்திங் சவுண்ட் வரும் சொல்லிட்டு நாங்கள் சிம்பிளாக இருந்துட்டோம். இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தோம். ஏன்னா செகண்ட் ஷெட்யூல் தேட்ரில் போகும்போது ரொம்ப ப்ரொடெக்டிவாக ரொம்ப சில விஷயங்கள்லாம் பூஜை கீஜை பண்ணி கொஞ்சம் நாங்களே கொஞ்சம் அமானுஷமான விஷயங்கள்லாம் அனுபவித்தோம்.